இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பயனியர் ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் 4 inch பார்க்க போகிறோம். ஒரிஜினல் ப்ளஸ் வந்து காப்பி டூப்ளிகேட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டுன்னு வந்து நம்ம கிளியராக இதில் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காருக்கு தேவையான என்ன புது ப்ராடக்ட் வந்தாலும் ஒரிஜினல் டூப்ளிகேட் என்ன வந்தாலும் கிளியராக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஏன் நான் அப்லோடு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நம்ம இந்தியாவில் டெக்னாலஜி வளர்ந்தாலும் எந்த அளவுக்கு புது புது ப்ராடக்ட் வந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக காப்பி ப்ராடக்ட்டும் வந்துடுது. நம்ம ஒரு ஷாப்புக்கு போய் ஒரு ஆடியோ இல்லைனா ஒரு ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரிஜினல் போடுறாங்களா டூப்ளிகேட் போடுறாங்களான்னே தெரியல. ஏன்னா டூப்ளிகேட்டும் ஒரிஜினலுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே டிட்டோ, எந்த சேஞ்சுமே இருக்காது, கண்டே பிடிக்க முடியாது. ஃபிட்டிங் பண்ணுறவர்னாலே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து அச்சு அசலாக எந்த இதுவுமே இருக்காமல் கிளியராக கொடுத்துட்றாங்க. அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1890 எம்ஆர்பி போட்டிருக்காங்க. இனி ஒரு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1990 எம்ஆர்பி போட்டிருக்காங்க. ரெண்டு எம்ஆர்பி போட்டிருக்காங்க. எம்ஆர்பி ஸ்டிக்கர் கூட ஒட்டி வந்துடுது. ஒரு 100 டிஃப்ரெண்ட் வருது, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணி நான் ஓப்பனாக உங்களுக்கு காட்டிடுறேன் எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல்னு. சில ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வந்து ஒரிஜினல் சொல்லி ஒரிஜினல் ஒரு 1000 1000 சொல்லி விற்கிறாங்க. டூப்ளிகேட் ஒரு 500 சொல்லி விற்றா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரிஜினலுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு காப்பியை போட்டுடுறாங்க. கஸ்டமருக்கு தெரியுது இல்லை, நிறைய பேர் இல்லை ஏமாந்து போகிறாங்க. எனக்கு ஒரு ஃபீட்பேக் கிடச்சினாலும் சரி இது நம்ம போடுவோம் அப்படின்னு முடிவெடுத்தது. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு. இப்போ நான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒரிஜினலு. நீங்கள் பார்க்கும்போது லெஃப்ட் சைடு வந்து டூப்ளிகேட்டு, ரைட் சைடு இருக்கிறது வந்து ஒரிஜினலு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸை வச்சு அதோடைய இதை வச்சு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குள்ளே இருக்கிற கேட்லாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்குவாங்க. சில ஷாப்பில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஒரிஜினல் நம்மள்கிட்ட ஆர்டர் எடுத்துகிட்டு காப்பியை மாட்டிடுவாங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் கிளியராக இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாரும் அப்படி பண்ணுறதில்ல, ஒரு சில ஆளுங்க மார்ஜினுக்கு வேண்டி பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஸ்பீக்கர் திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு தெரியும் பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக இன்னும் காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு, ரைட் சைடு இருக்கிறது ஒரிஜினல், சரிங்களா. வெளியெல்லாம் பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், கோனு எல்லாம் பார்க்கும். நான் இப்போது நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், ஒரிஜினல் ஸ்பீக்கரில் வந்து இந்த ஒரு பார்ட் நம்பர் இருக்கும், ரெண்டு ஸ்பீக்கர்லேயுமே இருக்கும். இதை வச்சு மட்டும்தான் நம்ம ஒரிஜினல் டூப்ளிகேட்டையும் கண்டுபிடிக்க முடியும். நான் ஒரிஜினல் டூப்ளிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யூடியூப்பில் அடித்து பார்த்தேன். இது வரைக்கும் யாரும் போடலை, ஒரே ஒருத்தர் போட்டிருந்தார், பழைய மாடல் போட்டிருந்தார். இந்த வீடியோ நான் அப்லோடு பண்ண என்ன காரணம் கேட்டால், எங்கிட்ட ஒருத்தர் ஸ்பீக்கர் கேட்டார், அப்போ நான் வந்து 1100 ஒரிஜினல் சொன்னேன். அதே கஸ்டமர் வந்து இல்லை எனக்கு வந்து 700 நான் ஒரிஜினல் வாங்கியிருக்கேன்னு சொன்னார். எப்படி எனக்கு அந்த ரேட்டில் கிடைக்கணும்னு எனக்கு தெரியலை, இது கொஞ்சம் ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த ஸ்பீக்கர் எடுத்து ஃபோட்டோ அனுப்ப முடியுமானப்போ அனுப்புனேன். அப்புறம் பார்த்தா ஜூம் பண்ணி பார்த்தா விஷயம் தெரிஞ்சிச்சு, அவர் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது காப்பின்னு. அப்போ நான் சொன்னேன் நீங்கள் எதுக்குன்னா 700 கொடுத்து வாங்கினீங்க, 475 தானே அதோட ரேட்டு அப்படின்னு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் போட்டுருங்க. வேறு எதாவது வீடியோ வேணும் இது மாதிரி அப்படின்னா எனக்கு கமெண்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள்.